கலெக்டர் சந்திச்சு வந்து இந்த சம்பவத்தை ஒட்டி இந்த பிரச்சனையை ஒட்டி சிடிஎஸ் நிறுவனம் மற்ற நிறுவனங்களுக்கு தலையிட்டு இதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுத்து ஐடி எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு பாதுகாப்பான ஒரு வேலை சூழலை வந்து உருவாக்கணும், ஐடி எம்ப்ளாயீஸோட வேலைக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற குறைஞ்சபட்சம் இந்த டைம்லயாவது எங்களுக்கான வேலையை பாதுகாப்பு. ஏன்னா வீட்டு விட்டு வெளியே போக முடியாது, வேற வேலை கூட யாருக்கும் தேட முடியாது. இவங்க தூக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 12 வருஷம் இந்த கம்பெனிக்காக உழைச்சவங்க. அப்போ இந்த 10 வருஷம் 12 வருஷம் இந்த கம்பெனிக்காக உழைச்சவங்கள எந்த வித நியாயமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இவங்களை வந்து இன்றைக்கி வேலைட்டு தூக்குறது மூலமாக ஒரு மிகப்பெரும் நெருக்கடி தான் எல்லாமே சந்திக்க போகிறோம். ஸோ இது வந்து கலெக்டரும் தமிழக அரசாங்கமும் தொழிலாளர் நலத்துறையும் வந்து இதை தலையிடணும், தலையிட்டு இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கான பாதுகாப்பான ஒரு சூழலை வேலை சூழல் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து வந்திருக்கு.